हलो गाइस वेलकम बैक टू मई चैनल इन नाम पड़ पा पाती रे मूण कमेंट क्रो इत वो रिव्यू वीडियो अपरमेट के टाप्स वीडियो पड़ेंगे कंफाम ना पड़े नहीं पाक वीडियो पाती ना वो रिव्यू दाँ वी उ पाता BS6 Duke 200 2020 मॉडल सो वांग नम्बर रिव्यू को போலாம் இது நம்ம Duke 200 இந்த தடவை 2020 மாடல்ல வந்து அவங்க என்ன கேட்டிங் கொடுத்திருக்காங்கனா 199.5 cc யும் 25 PS பவர் அது வந்து 10000 rpm ல இருந்து வரும் தென் 6 ஸ்பீட் கியர் டிரான்ஸ்மிஷன் தென் பெட்ரோல் தான் அது தெரிஞ்சு வச்சிருந்தா டியூ சேனல் ஏபிஎஸ் இது வரைக்கும் அந்த மாடல் ஃபுல்லா Duke 200 ல பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்கும் இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருக்காங்க தென் பாத்தீங்கன்னா என்னடா இது நம்மளோட டியூக்கோட ஸ்டைலே மாத்திட்டாங்களே நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்பாங்க நிறைய டியூக் ஃபேன்ஸ்க்கு அது கொஞ்சம் வருத்தமா தான் நினைக்கிறேன் இந்தோட வண்டியை பாத்தீங்கன்னா சூப்பர் டியூக் அதோட இன்ஸ்பயரா எடுத்து பண்ணிருக்காங்க நார்மலா பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து சைடு பேனல் பாத்தீங்கனாலும் ஹெட்லைட்டாவா இருக்கட்டும் டெயிலைட்டா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டியூக் 250 ஓட மாதிரி தான் இருக்கு हेडल बार पाती नम्बर पढ़े Duke 200 दाँ कुछ अब पाती वो मैन इतवर ना एटे पाती मैनस्ल पाती मेपे मैनसा कुछ मनस रोम कष्ट ग्राउंड क्लियरेंस ग्राउंड क्लियरेंस पाती नम्बर वो 170 mm दाँ कुछ पढ़े Duke कमिया निका पाती नम्बर वो अंडरबिल एक्सास्टर तरीके निका பழைய டியூக்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காமிச்சிரும் உங்களுக்கு பழைய டியூக்ல பாத்தீங்கன்னா BS4 மாடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் பைப் வந்து இந்த கேப்ல வந்து இங்க ஜாயின்ட் ஆகும் இந்த BS6 மாடல்ல வந்து அவங்க ஹீட்டை குறைக்கறேன்னு சொல்றது ஹீட்டை குறைக்கறன்ற காரணத்துக்காக அவங்க வந்து அண்டர்பில் எக்ஸாஸ்ட் கொடுத்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ் தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்லயே நம்ம வண்டி ஏத்தும் போது இந்த இருக்கு பாத்தீங்கன்னா அந்த Black color உங்களுக்கு தெரியும் இந்த இடிச்சுக்கு தெரியுது பாருங்க ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக் நம்ம வந்து பிளீன கரெக்ட் பண்ணோம்னா अलग इतनी अब उन्होंने मनस को कष्ट मत पाती हीटिंग इश्यूस पाती आफ्टर रनिंग कालिंग वो हीटिंग ना पड़े BS4 मॉडल नम्बर कंसोल पापम इतनी पाती नम्बर वो पढ़े BS200 मारे कुछ वचर और डिफ्रंट सैड्स अंड डन ना यमिक न्यूट्रल पड़ी पोम अगर पात पाती नम्बर इंडिकेटर को इग्निशन लाइटों RPM लाइटों इंतजार न्यूट्रल लाइटों को पाती नम्बर हाई बीम पोटा एरियम देन पाती नम्बर वो ABS लाइट इंतजार लो फ्यूल लेवल लाइट पाती सेटिंग्स बटन मारे देन पाती मोड सेट रे बटन को मोड अच्छी फर्स्ट ट्रिप वन देन ट्रिप टू अब नम्बर नार्मल रोडा ABS कामिक இது வந்து நமக்கு வந்து ஃபியூல் கெபாசிட்டி ரேஞ்ச் இது நமக்கு கார்ல இருக்கும்ல ரேஞ்ச் அது எவ்வளவு காமிக்க ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் எனக்கு வந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் எனக்கு காமிக்கல இது ஆக்சுவல் FC வழக்கம் போல எல்லா வண்டியில இருக்குது தான் தென் பார்த்தா இங்க வந்து நமக்கு வந்து இன்ஜின் ஹீட் இருக்கு இங்க வந்து ஃபியூலோட கெபாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு காமிக்கும் தென் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வண்டில வேற ஏதாவது என்ன பண்ணிக்கிங்க கேட்டிங்கனா உங்களுக்கு தெரியும் டெயில் லைட் ரிமூவ் பண்ணிருப்பேன் டெயில் டெயிலியா மக்காட ரிமூவ் பண்ணிட்டேன் தென் பாத்தீங்கன்னா வந்து ஹசார்ட் போட்டுருக்கேன் 40 பட்டன் ஹசார்ட் போட்டுருக்கேன் நம்ம வந்து ரைட் லெஃப்ட் திரும்ப காமிச்சறேன் ரைட் லெஃப்ட் ரைட் சென்ட்ரல் திரும்பினா நமக்கு வந்து ஹசார்ட் ஆரம்பிச்சிரும் என்னன்னு பாத்துங்க ஹசார்ட் என்னன்னு நிறைய தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்க இதான் ஹசார்ட் பாருங்க நம்ம பேட்டர்ன் மாத்தலாம் அதுக்காக பட்டன் வச்சிருக்காங்க நம்ம BS4 மாடல்னா பாருங்க பேட்டர்ன் மாறுதா இந்த மாதிரி நம்ம வந்து 40 பேட்டர்ன்ஸ் வரும் சோ இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கனா BS4 மாடல் வந்து நம்ம ஹசார்ட் வந்து பின்னாடி நம்ம இந்த டெயில் இங்கே சீட் கட்டிலே நம்ம வந்து அந்த இண்டிகேட்டர் இது இருக்கும்ல கிளாம்ப் அதுலேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் BS6 பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் மாற்றினதுனால நம்ம வந்து இந்த ஹெட்லைட் ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே தான் வைக்கிறாங்க அதனால வந்து காஸ்ட் கொஞ்சம் ரைஸ் ஆகுது இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 இதோட வந்து இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம் தென் BS4 மாடல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அது 900 தான் ஜஸ்ட் 900 தான் வரும் தென் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி இந்த வண்டி பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கெப்பாசிட்டி டேங்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் வருது தென் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 19.5 NM டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது வித் KTM இன்ஜின் KTM இன்ஜினாலே தெரியும் உங்களுக்கு அந்த இனிஷியல் டார்க் எப்படி இருக்கணும்னு
மற்றபடி ஹெட்லைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 250 தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிஆர்எல்லும் இங்கே வந்து நம்மளுக்கு இன்னொரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் கிளாம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அது வந்து கொடுத்துருக்காங்க தெரியல, எல்இடி கொடுத்துருக்கலாம், அது ஏன் இந்த கேடிஎம் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்குது தெரியல. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து டபிள்யூபி சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்சைட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபிள்யூபி மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் பிரேக் டிஸ்க் வந்து எத்தனை மேம்னு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நிறையா போயிட்டுருக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு நினைக்கிறேன். ரியர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 230mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 300mm பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரியல் வந்து பார்த்திங்கன்னா 230mm ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 300mm டபுள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியும் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஓகே தான். மோஸ்ட்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ காய்ஸ், இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது நான் வந்து இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் தெரியும், என் ஃப்ரெண்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து கன்ஃபார்ம் வண்டி வந்து கம்மியாக தான் மட்டும் போவோம், 128 அந்த மாதிரி தான் போகணும்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, அதை பாருங்கள். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த வண்டி இவ்வளோ போகுமா இல்லையான்னு. நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணல, ஆனால் செக் பண்ணிட்டேன். இதனால் கொஞ்சம் இன்னொரு வீடியோ நான் போடுறேன், இதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ ஒன்று போடுறேன் உங்களுக்கு, அதை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆ, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துட்ட பாருங்க, நம்மளோட கேடிஎம்மோட பீட் சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி, அதுவே இந்த வண்டியில் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ரெண்டு கேட்டலிக் கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதனால் வந்து நம்ம கேடிஎம்மோட ஐடென்டிட்டி அந்த சவுண்டே போயிடுச்சு. ஆனால் இருக்க அந்த பீட்டை உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, ஒரு ரன்னிங்ல 60-70 மெயின்டைன் பண்ணி நம்ம க்ரூசிங் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது, ஒரு 90 அந்த க்ரூசிங் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு நல்லா கிடைக்கிது சவுண்ட், உங்களுக்கு லைட்டாக அந்த பீட் தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை வந்து நான் போடுறேன் அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். இப்பொழுது வருது எனக்கு மைலேஜ் 34+ வருது, நான் கரெக்டான மைலேஜ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்கவே மறக்கக்கூடாது, அது என்னது அந்த பெல்லை கணக்கு மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், அப்போ தான் வந்து நீங்கள் என் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நம்ம அடுத்த வ்ளாக் பார்ப்போம்.